வணக்கம். இன்றைக்கு நம்ம ஒரு புதுமையான முறையிலே அருமையான ஒரு குழம்பினை எளிமையாக செய்ய போகின்றோம். உங்கள் வீட்டிலே கார குழம்போ சாம்பாரோ செய்வதற்கு காய்கறி இல்லை என்றால், காய்கறி இல்லாமல் செய்வதற்கு ஏற்றதொரு குழம்பு இந்த குழம்பாகும். இந்த குழம்பினை நீங்கள் எளிமையாக செய்யலாம், சுவையும் அதிகமாக இருக்கும். தானில்லாமல் செய்யக்கூடிய தனியா குழம்பு இது. மேலும் இதை நீங்கள் விரைவாகவும் செய்துவிடலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த குழம்பினை செய்வதற்கு ஏன் லேட் செய்ய வேண்டும்? வாருங்கள், இதை எவ்வாறு செய்வது என்ற செய்முறையினை காணலாம். ஹலோ, வெல்கம் டு லால் பம்கின் 1-2-3 சேனல். ஒன்ஸ் அகெயின் எல்லாரையும் எங்க சேனல்ல வரவேற்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தொடர்ந்து உங்க ஆதரவும் உங்க கருத்துக்களையும் என்னோட சேனல்ல பார்த்துட்டு என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்க நிறைய கமெண்ட் சொல்லியிருக்கீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணின்னு வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சு கொள்றேன். இன்னைக்கு நான் வந்து ஒரு மருத்துவ குணம் நிறைந்த குழம்பு வெரைட்டியில ஒரு மருத்துவ குணம் நிறைந்த தனியா குழம்பு செய்ய போறேன். இந்த தனியா குழம்பு ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிள். பேர் கேள்விப்பட்டாதான் கொத்தமல்லி வர இதை வச்சு என்னடா குழம்பு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இந்த கொத்தமல்லி உரைக்கு அவ்வளோ ஒரு மருத்துவங்கள்லாம் மருத்துவ குணம் இருக்கு. என்னென்ன மருத்துவ குணம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தனியா வந்து பிளட் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்றது. நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாரத்துல ஒரு நாள் இந்த தனியாவை போட்டு இந்த மாதிரி குழம்பு இதெல்லாம் தனியாவை அடிக்கடி யூஸ் பண்ணின்னு வந்தோம்னா ட்ரை ஸ்கின் இல்லாம இருக்கும். அதே சமயம் சுவாச கோளாறு பிரச்சனை, சுவாச கோளாறு பிரச்சனை, ட்ரை ஸ்கின்னு, கண்ட்ரோலிங் பிளட் சுகர், இந்த மாதிரி அனைத்து மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த தனியாவை அடிக்கடி உணவுல யூஸ் பண்ணலாம். நான் இதை ஒரு குழம்பு முறையா செய்ய போறேன். ரொம்ப ஈஸியானது. அதாவது இதுல நான் வந்து 4 ஸ்பூன் தனியா எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஸ்பூனால ஒரு 4 ஸ்பூன் தனியா எடுத்து வச்சிருக்கேன். இதால 1 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 மிளகாய் வத்தல் எடுத்து வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 கட்டி பெருங்காயம், குழம்புக்கு தேவையான பெரிய சைஸ் எலுமிச்சங்காய் சைஸ் புளியை எடுத்து வச்சிருக்கேன். இந்த புளியை நம்ம ஊற வச்சுக்கிறோம். இந்த சாமான்களை வறுத்துட்டு அதோட புளியும் சேர்த்து அரைச்சே நல்லெண்ணெயில் வதக்கி குழம்பு பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து காம்பினேஷனாக தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் கறி, வெண்டைக்காய் கறி சாப்பிட்லாம், உருளைக்கிழங்கு கறி சாப்பிட்லாம், கீரை மசியல் அதோட தொட்டுண்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒண்ணுமே இல்லையா, அப்பளம் சிப்ஸும் போட்டு சாப்பிடலாம். சாதம் வந்து இன்னும் கொஞ்சம் கேட்கும் போது நல்ல அருமையான குழம்பு. இது எப்படி பண்ணலான்றத நம்ம பார்ப்போம், வாருங்கள். நேர்களே, இந்த குழம்புக்கு நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ நல்லெண்ணெயே 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுன்ட்டு, நல்லெண்ணெய் காஞ்ச அப்புறம் இந்த எடுத்து வச்சிருக்கிற தனியா, மிளகு, மிளகாவத்தல், ஜீரகம், கொத்தமல்லி, அதான் தனியா தான் சொல்றேன், இதெல்லாம் போட்டு வறுக்க போறேன். இதோட கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாம். அரைக்கும் போது புளியை சேர்த்து ஒன்னாவே மிக்சியில நல்லா நைஸா அரைச்சிடலாம். நல்லெண்ணெய் காயட்டும். 4 மிளகாய் போடுறேன். இந்த கட்டி பெருங்காயம் இதில் ஆட் பண்றேன். பெருங்காயம் இதில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். மிளகு, ஜீரகம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ தனியா அதில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் லைட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது எடுத்துடலாம். இது நான் வந்து 3 பேர் குவாண்டிட்டி, 3 பேருக்கு தேவையான குழம்புக்காக இந்த மாதிரி சாமான. உங்க வீட்டுல கொஞ்சம் நபர்கள் மெம்பர்ஸ் ஜாஸ்தினா கூட கூட்டிக்கலாம். கருவேப்பிலை எப்ப போட்டுக்கணும்? வருகும் போது கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி போட்டுக்கலாம். ஒரு தனியா அதுக்கு மேல வந்தா தீஞ்சு போயிடும். இதை ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலையை போடுறேன். இந்த சூட்லேயே அது நல்லா வதங்கிக்கும்.
இதுக்கு ஒண்ணு தான் எல்லாம் வேண்டாமா? தான் இல்லாம பண்ற குழம்பு தான், அதாவது வீட்டுல எதுவுமே தான் இல்ல அப்படின்னா அப்ப இந்த மாதிரி குழம்பு செய்யலாம். அப்பதான் அது தனியா தனியா குழம்புன்னு நல்லா தெரியும். இத ஆற வச்சுட்டு மிக்சியில போட்டு அரைக்கலாம். நான் வந்து எலுமிச்சங்காய் சைஸ் புளி உங்களுக்கு காட்டின பாத்தீங்களா, அத மிக்சியில அரைக்கலான்னு நான் இதோடய கூட சேர்த்து போட்டுறேன். அதை ஊற வச்சிருந்தேன். இதை மிக்சியில் அரைக்கும் போது இந்த புளி ஜலத்தை வீணாக்காம அதோடய சேர்த்து அரைச்சிக்கலாம். நேர்களே பாருங்க, நம்ம அந்த காலத்துல நம்ம மூதாதையர்கள்லாம் எவ்வளோ அழகா நிறைய மருத்துவ குணம் நிறைந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க செஞ்சிருக்காங்க. எந்த சயின்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுன்னு இல்லை, அவங்களா வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி பண்ணி நல்லா செய்ய ஆரம்பிச்சாங்க. நம்மளே அறியாம நம்ம தனியாவை வந்து நிறைய இதுல சமையல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரசப்பொடிக்கு தனியா யூஸ் பண்றோம், மைசூர் ரசம் அரைக்கிறோம்னா தனியா தான், மசாலா சாமான்கள் பண்ணும்போது குருமா பண்ணும்போதோ தனியா பொடி வந்து பெரிய ரோல் பிளே பண்றது. பாருங்க, இதெல்லாம் சேர்க்கறதுனால எவ்வளவு இது நோய்கள் எல்லாம் தீர்க்குன்றத இப்பவே வந்து முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமா, இதை இப்ப அரைச்சுடலாம். ஆறிட்டு குழம்புளி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். பழைய புளிய சேர்த்துண்டா அந்த குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். எப்பயுமே கடையில வாங்கும்போது கொஞ்சம் பழைய புளியும் சேர்த்து வாங்கிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப கருப்பா இல்லாம ஒரு மீடியமா இருக்க மாதிரி இதை வாங்கிக்கோங்க. தண்ணி விடாம ஃபர்ஸ்ட் முதல்ல நல்லா பொடி பண்ணிட்டு அப்புறமா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அந்த தண்ணி என்னன்னா, நம்ம தண்ணி விடுறோம்னா அந்த புளி கரைச்சி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த தண்ணியை புளிய ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாம அதோட சேர்த்து அரைக்கலாம். இப்ப பாருங்க, தனியாவை இந்த புளி ஜலம் போட்டு நல்லா நைஸா அரைச்சுட்டேன். இப்ப வந்து குழம்பு பண்ண போறேன். ஈஸியா ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு தாளி கூட ரொம்ப ஜாஸ்தி ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. குழம்பு தானெல்லாம் தீந்து போயிடுது அப்படின்னா இந்த குழம்பு அழகா இமீடியட்டா பண்ணிடலாம். மழைக்கு ஏத்த குழம்புன்னு கூட சொல்லுவாங்க. மழை காலத்துல இதை சாப்பிட்டோம்னா அவ்வளோ இதுவா இருக்கும், ருச்சியா இருக்கும். சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிடலாம். நெய்யை விட்டு பிசைஞ்சு எண்ணெய் காஞ்சிடுத்து கடுகு 1 ஸ்பூன் போட்டுட்டு கடுகு வெடிச்ச பிறகு கொஞ்சமா கருவேப்பிலை அதுல சேர்த்துட்டு இந்த அரைச்ச விழுத அப்படியே போட்டுலாம். பாருங்க, இந்த அரைச்ச விழுத ஒரு டம்ளர் தண்ணிய அந்த மிக்சி ஜார்லயே நல்லா கரைச்சி விட்டுடலாம். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். 100 மெத்தட்ல அது அரைக்கும் போதே உப்பு கூட போட்டு அரைக்கலாம். கல்லுப்பு போட்டுக்கோங்க, அப்பதான் டேஸ்டா இருக்கும். பிங்க் சால்ட் நான் போடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதோட போட்டு கூட நம்ம அரைக்கலாம். பாருங்க, இந்த நல்லா கிளறி விடலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம் போல தோன்றது, நான் விடுறேன். நீங்க வந்து உங்க குவான்டிட்டியை வந்து பாத்துக்கோங்க. குழம்பு கன்சிஸ்டன்சி குவான்டிட்டி பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஏன்னா இது அரைச்ச விழுதுனால திக்கா இருக்கும் கிரேவி. இது ஒரு 8 நிமிஷம் கொதிச்சாலே போறோம். பச்சை வாசனை வர சான்ஸ் இல்லை, ஏன்னா நம்ம சாமான்கள்லாம் வறுத்துருக்கோம். கொதிச்சு நல்லா கெட்டியா ஆயிட்டு வரும். இந்த குழம்பு அப்படியே வத்தி கொஞ்சம் நல்லா கெட்டியா மிளகு குழம்பு கருவேப்பிலை குழம்பு மாதிரி ஆகும். கொதிக்கட்டும் பார்ப்போம். இது வந்து சாம்பார் மாதிரிலாம் நிறைய விட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்காது. கொஞ்சமா விட்டாலே நிறைய சாதம் பசிஞ்சுக்கலாம். இதுல இந்த மிளகு குழம்பு கருவேப்பிலை குழம்பு மாதிரியே தான். நண்பர்களே, இந்த புதுமையான தனியா குழம்பிற்கு உங்களுடைய லைக்கை கொடுங்களேன். இப்பொழுது எங்களுடைய சேனலை நீங்கள் அனைவரும் பார்த்து கொண்டே வருகின்றீர்கள். உங்களுக்கு என்னென்ன ரெசிபி பிடித்திருக்கின்றது என்று கமெண்டிலே கூறுங்களேன். மேலும் என்னென்ன தேவை என்பதையும் நீங்கள் கமெண்டிலே கூறலாம். ஆமாம் நேயர்களே, என்னோட இந்த சேனலை பார்த்துட்டு பர்சனலாகவும் சில பேர்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப என்கரேஜ் பண்ணி சொல்கிறாங்க. உங்களோட என்கரேஜ்மெண்ட்டு தான் என்னை வந்து மேலே மேலே
செய்யறதுக்கு ஆர்வத்தை தூண்டி விடுறது. அதனால நீங்க மறக்காம இதை பார்த்து, இதை நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்து செஞ்சு உங்க நண்பர்களுக்கும் சொல்லி எல்லாரைக்கும் இதை லைக் பண்ணுங்க. எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காதீங்க. இப்ப பாருங்களேன், இந்த குழம்பு அப்படியே நல்லா கொதிச்சுட்டு கெட்டி ஆயிட்டு வருது. எப்பயும் பருப்பு சாம்பார்னு சாப்பிடாம அதுல ஒரு நடுவில் நடுவில் மெடிடேட்டர் கும்பல் குழம்பும் அப்பப்ப வாரத்துல ஒரு தடவை இன்னொன்று செய்யுங்க. நான் நிறைய மருத்துவ குணம் இந்த குழம்பு வெரைட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு வீடியோஸ்ல போட்டுன்னு வரேன், அதை தொடர்ந்து பாருங்க. மற்ற கருவேப்பிலை குழம்பு, மிளகு குழம்பு, இதனுடைய ஓமக்குழம்பு இதனுடைய லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் செய்து பாருங்கள். இந்த குழம்பை எல்லாம் நல்ல ஹெல்த்தி ரெசிபீஸ், உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய குழம்புகளை செய்திருக்கின்றோம். அதுவும் வீட்டிலே இருக்கக்கூடிய மருத்துவ குணம் கொண்ட பொருட்களை வச்சு தான் பண்ணுறது, அதனால் ரொம்ப நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் நண்பர்களே. நாங்கள் எங்கள் சேனலில் இப்போதெல்லாம் வார வாரம் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் மாலை 3 மணிக்கு ரெசிபிகள் ரிலீஸ் செய்கிறோம். வாரம் 2 ரெசிபி உங்களுக்காக, புதுமையான ரெசிபி, ட்ரெடிஷ்னல் ரெசிபி, ஹெல்த்தி ரெசிபீஸ் போன்றவைகளை எல்லாம் வெளியிடுகின்றோம். எங்கள் அனைத்து ரெசிபிகளையும் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நண்பர்களே. இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு கெட்டியாகி நல்லா வந்திருக்கு, சுவையும் மணமும் கொண்ட தனியா குழம்பு ரெடி ஆயிடுது. வாங்க நண்பர்களே, சாப்பிடலாம். அருமையான சுவையான தனியா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை செய்து பார்த்து சுவை எப்படி இருந்தது என்று கமெண்டிலே கூறுங்கள் நண்பர்களே.